வெட்டி பேச்சு வேம பேச்சு இந்த படங்கள்லாம் பார்த்து கூத்தெடுத்துட்டு என்ன சொன்னாங்க சார், நான் வந்து ஜோக் பண்ணதான் தப்பு பண்ணுறேன். நீங்கள் உண்மையிலே பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆள் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அதே மாதிரி உள்ளுக்குள்ள சந்தோஷம் வரும், முதல்ல அந்த விஷயம் வராது, கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். பட் போக 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 பழைய நான் என்ன என்ன லாங்குவேஜில் சொல்லிக் கொடுக்க முடியும், என்ன மொழியில் சொல்லிக் கொடுக்கணும் நான் சொல்லிக் கொடுப்பேன். பிடிச்சிருந்தா இருக்கிற போய்கிட்டே இருக்கு. எங்களை அறியாமலே கூத்து தான் நடக்குது, கேலி கிண்டல் வருது. அப்புறம் எல்லோரும் ஏப்பா இது சாவு கொடுப்பா அப்படின்னு அப்புறம் அடங்கியிருந்தாங்க. ஸோ எங்கேனாலும் சரி, நம்ம இன்னைக்கு பேச போகிறது வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பீப்புளெலாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பேசலாம். பட் என்ன சொல்லுவாங்க, கேரண்டீடு அவங்க ஒரு 10 கேரக்டர்ஸ் உண்டு. அது என்னெல்லாம் கேரக்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து அவங்க சரியான ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணணும் இல்லையா. இப்போ வந்து நான் ஒரு புல்லட் வாங்கணும், நம்ம சுற்றணும், ஒரு ரைடு இருப்பாங்களே, நம்ம நேபாள் போவாங்க, லடாக் போவாங்க, நிறைய இடத்துக்கு போவாங்க. நிறைய இடம் சுற்றும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் இல்லையா. நிறைய விஷயங்கள் தெரியறதுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். நான் வந்துட்டு ஸோ அப்போ நம்மளுக்கு எப்படி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு, ஏன்னா அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணேன். வெட்டி பேச்சு வேம பேச்சு இந்த படங்கடம் பார்த்து கூத்தடிச்சுட்டு என்ன சொல்லுவாங்க சார், நான் வந்து ஜோக் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல. பட் வந்து மோசமாக பேசுகிற ஆட்கள், அந்த மாதிரி பேசுகிற ஆட்கள் அவங்களெல்லாம் நம்ம லிஸ்ட்டில் வைக்கிறது கிடையாது. இன்டெலிஜென்ட் மக்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்க மெத்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, சரியான ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணணும், பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நம்மளை சுற்றி இருக்கவங்க எப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, நாளைக்கு டக்குன்னு ஒன்றுனா நமக்கு வந்து என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணணும். எப்போவுமே வந்து அவங்க எங்கேயும் போகக்கூடாது, நம்மளை சுற்றி இருக்கணும், நம்மளுக்கு எதாவது ஹெல்ப்னா டக்குன்னு வரணும், அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து எப்பவும் பார்த்துட்டு இருக்கணும். ரெண்டாவது விஷயம் தான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கேன், அவங்க எப்பவும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, எது சரி கிடையாது இது சரி கிடையாது அப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. கம்ப்ளைண்ட்டை வந்து செஞ்சு காட்டுவாங்க, நடத்தி காட்டுவாங்க, அதை ப்ரூவ் பண்ணி காட்டுவாங்க. இது நான் அடிக்கடி நிறைய இதில் சொல்லியிருக்கேன். ஸோ மாறி மாறி அது சொல்லணும்னு தேவை கிடையாது. கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க சரியா, கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். பட் கம்ப்ளைண்ட் வந்து சரி பண்ணதுக்காக பண்ணணும், சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணும். அது இல்லாமல் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் எதுக்குனாலும் சரி அவங்க நோ சொல்லுவாங்க. தன்னை ரூட்டில் இருக்கிற விஷயத்தை மட்டும் செய்வாங்க, ரூட்டில் இல்லாத விஷயத்தை நோ சொல்லுவாங்க. சொந்தக்காரன் சொக்காரன் கல்யாணம் அது இது போகிறது ரொம்ப ரேர். அதே மாதிரி நம்ம அதுக்காக தன்னைத்தானே நம்ம பிஸ்னஸ்க்கு இல்லாத விஷயத்தை எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி செய்யக்கூடாது. ஸோ நம்ம எப்போவுமே நோ சொல்லணும். நோ சொல்லாமல் நீங்கள் பெரிய இதெல்லாம் சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. நோ சொல்லுங்கள். நமக்கு தேவையில்லாத விஷயத்தை செய்ய சொல்லாங்களா நோ. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு பிஸ்னஸ் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க, சம்பளத்துக்கு வழி இருக்காது, சோத்துக்கு வழி இருக்காது, ஆனால் எனக்கு கொஞ்சம் பர்சனலாக வேலை இருக்குது, இன்றைக்கி நாளைக்கு ஒரு 4-5 நாள் பர்சனலாக வேலை இருக்கும். 4-5 நாள் சம்பாத்தியது வழியில் என்ன பர்சனல் வேலை இருக்குது? சம்பாத்தியத்துக்கு நான் வழியை பண்ண வேண்டியதானே, நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ணுற வழியை பண்ண வேண்டியதானே, அதை விட்டுட்டு பர்சனல் வேலை என்ன அப்படி பர்சனல் வேலை இருக்குது? இப்படிதான் மக்களை வந்து திருத்தவே முடியாது. பர்சனல் வேலை வந்து சரி பண்ணவே பண்ணாதீங்க. பர்சனல் வேலை அந்த வேலை இந்த வேலையில் சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையை சீரழிக்காதீங்க. அது ஒரு விஷயத்தை மெயினான சொல்லிடுறேன். நிறைய பேர் நினைப்பாங்க சார் எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி வாழணுன்னு. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக வாழ முடியாது. நிறைய பேர் இப்போ ஒரு ஈஸியாக ஒரு கேஸ் ஒருத்தன் வந்துட்டு டிக்கெட்டு பணம் கொடுத்துருக்கேன் எனக்கு ஏறப்போ, சரி ஓகே எனக்கு பணம் தெரியல, ஓகேம்மா நான் நாளைக்கு செக் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கேன். இல்லை எனக்கு 5000 வேணும், எனக்கு மன உளைச்சல் இருந்துச்சு அதனால் எனக்கு 5000 வேணும், நான் ஒத்தர ஒத்தரை மட்டும் ஓடுறாங்க இருந்து அப்படின்னு. டிக்கெட்டு அவன் புக் பண்ணிட்டான், ஹோட்டலுக்கு பணம் கொடுத்தாச்சு, ஹாலுக்கு பண்ணுறோம் எல்லாம் கொடுத்தாச்சு, இருந்தாலும் நான் என்னோடய ஒரு ஃபேவருக்காக ஒரு நல்லதுக்காக சரி சார் பையனை கொடுத்துரும் வர முடியலன்னு அவங்க பாவம் அப்படின்னு சொல்லி அந்த இது நான் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாத்துக்கும். அதில் வந்து அவன் அதிகாரப்பூர்வமாக கேட்கான், தியேட்டரில் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு படம் பார்க்க போல அடுத்த நாள் படம் தரானா தருவானா, இல்லை ட்ரெயினில் டிக்கெட் எடுத்துகிட்டு வேண்டாம் அடுத்த நாள் நான் ட்ராவல் பண்ண சும்மா விடுவானா, புரியல. ஸோ அவன்கிட்ட என்ன சொன்னால் நீ வரலாம் பணம் தந்துருந்தேன், இல்லை எனக்கு மன கசப்பாகி போச்சு, எனக்கு மன
உழைச்சல் அதுக்காக எனக்கு 5000 தரணும்னா நான் சொன்னால் ஓடிய பேர் ஒத்தர ஒத்தர மாட்டேன். நான் நான் வந்து அந்த கட்சியில் பெரியாள், இந்த கட்சியில் பெரியாள், போடா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அவன் என்னை வெட்டலாம் குத்தலான்னு நாளைவா, வாடா நீ எங்கே வேணாலும் வா அப்படின்னு. காரணம் அதுக்கு நம்ம டீம்கிட்ட வர தகராறு பண்ணால் இன்னும் போலீஸை கம்பெனி பண்ணி உள்ளது வச்சுருவான் நாயை. ஏன்னா நம்மகிட்ட அந்த விளையாட்டில் வச்சுக்கூடாதுன்னு எவ்வளோ பேர் கொம்புனா வந்துட்டு போ, நம்ம இதுக்கு பயப்படுது ஆள் கிடையாது அப்படின்னு. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை வாழ முடியாது. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்க முடிய முடியாது. அது வந்து சாத்தியம் கிடையாது. நீங்கள் உண்மையிலே பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆள் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது. முதல்ல அந்த மனசுலேருந்து தூக்கி எழிஞ்சிருங்க. எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவேன், எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி வாழ்வேன், அது நடக்க நடக்காது. அடுத்தல வந்து இப்போ கூட ஒருத்தர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஏதோ ஃப்ராங்காக பேசுவேன், எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது சார். அதாவது ஒருத்தன் வந்து ஜெயிக்கிறான் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது என் டீமில். அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. நான் என் டீம், என் மக்கள், நான் வாழணும்னு இருக்கேன். ஆனால் நான் எவனையும் ஏமா சப்போர்ட் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், முதல்ல இந்த மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. நான் தலைவன், என் மக்கள், என் கூட்டம் அப்படிங்கிறதே எடுத்துருங்க. ஒரு மனுஷன் நல்லதாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், நான் அப்படி இருக்கணும் இப்படி இருந்தேன், என்றைக்கு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ, என்றைக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, அன்னைக்கே நம்ம வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோம். அன்றைக்கே நம்ம தலைவன் ஆகிட்டோம். இவ்வளோ கூட்டம் 10 பேர் இருந்தால் தான் நீ தலைவன், 1000 பேர் இருந்தால் தான் தலைவன் அப்படி எதுவுமே கிடையாது. என்றைக்கு நீ மக்களோட நல்லதுக்காக செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களோ, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டிங்களோ, அடுத்தவங்களோட வாழ்க்கையை மாற்றணும் ஆரம்பிச்சிட்டிங்களோ, அன்றைக்கே நீங்கள் லீடர் ஆகிட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லீடர் அப்படிங்கிறதுக்கு ஒரு இதெல்லாம் கொடுக்காதீங்க, சரியா? ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம டீமில் எவனாவது ஜெயித்தான், நம்ம எதிரி ஜெயிச்சிருக்கான், நம்மளோட மேலே உள்ளவங்க ஜெயிச்சிருக்காங்க, நமக்கு கீழே உள்ளவங்க ஜெயிச்சிருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்படுங்க. அது வந்து நமக்கு சந்தோஷமாக இருக்கணும். ஒருத்தன் ஜெயிச்சிட்டான், பெரிய லெவலில் போயிட்டுருக்கேன்னா தன்னை அறியாமல் உள்ளுக்குள்ளே சந்தோஷம் வரும். முதல்ல அந்த விஷயம் வராது, கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். பட் போக 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 பழகிக்காங்க, நம்ம வந்து சந்தோஷத்தை கொண்டு வாங்க. நம்ம சந்தோஷத்தை கொண்டு வந்தால் தான் அடுத்தவங்களோட ஒவ்வொரு முன்னேற்றமும் நமக்கு சந்தோஷம் கொடுக்கணும். எதிரியாக இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, நம்ம கலிக்காக இருந்தாலும் சரி, நம்மளோட டவுன்லைன் இருந்தாலும் சரி, நம்ம மேலே உள்ள இருந்தாலும் சரி, எதிர் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், பிடிக்காதவன், எவனாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்களோட வெற்றியில் வந்து சந்தோஷம் காணணும். சந்தோஷம் காணால் தான் ஜெயிக்க முடியும். முதல்ல ஒரு பாயிண்ட்டை சொல்லிடுறேன் ரைட்டா. அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நான் வாழ்க்கையில் வாழ முடியாது. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழ்ந்தீங்கன்னா நம்ம செத்துருவோம். நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம வாழணும். நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இப்போ இந்த வீடியோ ஷூட் கூட இது பெர்முடா போட்டு ரெக்கார்ட் பண்ணலாமா? ஐயோ பெர்முடா போட்டிருக்கீங்க, ரெக்கார்ட் பண்ணீங்கன்னு எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, நான் ஏன் கம்ஃபர்டபுளில் நான் மக்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ சொல்லிக் கொடுக்கணும். மக்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்ன ஒரு ட்ரெஸ்ஸர் போட்டு சொல்லிக் கொடுக்காரு, அது என் மக்களை இருக்கவே முடியாது. அதே மாதிரி ஒரு தலைவன் வந்து என்றைக்கு மக்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது, அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சி ஒருத்தன் போயிட்டானோ அன்னைக்கு அவன் அடிமை ஆகிட்டான், அவன் தலைவன் கிடையாது. இப்போ ரீசெண்டாக நான் இது ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கேன். இப்போ ரஜினி கடைசி வருதில் ஏதோ பேசினது இல்லையா, நான் வந்து தலைவராக இருக்க மாட்டேன், சிஎம்மாக இருக்க மாட்டேன், மற்றவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து இல்லை நான் உங்களை அழகு பார்க்கணும் அழகு மக்கள்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்காங்க. கூட்டம் என்ன, கூட்டத்துக்கு என்ன பிடிக்குமோ, மக்களுக்கு என்ன பிடிக்குமோ, அதுக்கு தகுந்தபடி நடத்தினா அவன் தொண்டன் கிடையாது, சாரி அவன் வந்து தலைவன் கிடையாது, அவன் வந்து அடிமை. யாருக்கு அடிமை? மக்களுக்கு அடிமை. மக்கள் தான் தலைவர், அவன் அடிமை. இது எங்கே நடக்கும்? அரசியல் நடக்கும். அரசியல் நடக்கும் எதுக்குன்னா மக்கள் ஓட்டு வேணும், அடுத்த தலைவன் அவங்கள ஆளணும், அடுத்த தலைவன் பணம் சம்பாதிக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும். அதுக்காக மக்களுக்கு பிடிச்ச மாதிரி, மக்களுக்கு என்ன செட் ஆகுமோ அந்த மாதிரி அவன் பண்ணுவான். ஆனால் நான் அப்படி கிடையாது. என்ன மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு அது முக்கியம் கிடையாது. உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு எது நல்லாயிருக்கும், எது சொன்னால் கூட்டம் வரும் அது முக்கியம் இல்லை. எதை சொன்னால் நீ திருந்துவ, எதை சொன்னால் வாழ்க்கை நல்லாயிருக்கும், எதை சொன்னால் உருப்பிடுவ, நீ எப்படி கெட்டு குடிச்சுறே நாசமாக போயிட்டுருக்குன்னு உனக்கே தெரியாமல் நீ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க தெரியுமா? அதை உண்டு எடுத்து கொண்டு வரதுக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்க முடியாதான். ஏன் கம்ஃபர்ட், எனக்கு என்ன பிடிக்கும், நான் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும், நான் என்ன என்ன லாங்குவேஜில் சொல்லிக் கொடுக்க முடியும், என்ன மொழியில் சொல்லிக் கொடுக்கணும்னு நான் சொல்லிக் கொடுப்பேன். பிடிச்சிருந்தா இருக்கிற போய்கிட்டே இரு. கூட்டம் சேர்க்கறதுக்காக நாங்கள் கிடையாது, நான் சொல்லிக் கொடுக்கறதுக்காகவும், நான் எப்படி மாறினா நான் எப்படி மாற்றிக்கிட்டேன் அதை சொல்லிக் கொடுக்கறதாக இருக்கேன். மக்களுக்கு கூட்டம் சேர்க்கறதுக்கு நான் கிடையாது. ஸோ அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழவே முடியாது. ஆனால் இதை ரொம்ப கண்ண முடித்தனமாக நம்ம எடுத்துக்க முடியாது. நீங்கள் ஒரு கிளைண்ட்டை பார்க்க போகிறீங்க, அந்த கிளைண்ட் வந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா தான் உங்களுக்கு சோறு.
ஸோ அப்போது நீங்கள் அந்த கிளைண்ட் என்ன சொல்லாங்களோ அதை கேட்டாக்கணும். அவங்க என்ன நினைக்காங்கிறது முக்கியம் இல்லையா. உங்கள் பிள்ளையை ஸ்கூலில் கொண்டு சேர்க்கிங்க, அந்த ஸ்கூலில் பிரின்ஸிபல் ஸ்கூல் உங்களை பற்றி என்ன நினைக்காங்கிறது முக்கியம். பக்கத்து வீட்டுக்கார அவங்களுக்கு உதவி பண்ண மாட்டான், அவன் என்ன நினைக்காங்கிறது முக்கியம். அந்த சில விஷயத்தில் கண்டிப்பாக அவன் நினைக்கிறது முக்கியம். பட் ஜென்ரலாக வந்து நீங்கள் யார் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இறங்குனீங்கன்னா வாழ முடியாது. அதே மாதிரி நான் எவனையும் கண்டுக்க மாட்டேன் அப்படினாலும் வாழ முடியாது. ஸோ அது யாரால் நம்ம வாழ்க்கை மாறுமோ அவங்கள வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க நம்ம என்ன நினைக்காங்க ரொம்ப முக்கியம் சரியா. ஸோ மொட்டையாக அதையும் இதையும் சொல்லக்கூடாது, வச்சா குடுமி அடித்தா மொட்டை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அடுத்த கதைக்கு வரும். எப்போவுமே நமக்கு ஒரு சிஸ்டம் வேணும், சிஸ்டம் தான் ஜெயிக்க முடியும் இல்லையா. சிஸ்டம்னா என்ன சொல்லுவாங்க, இப்போ ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா நான் இன்றைக்கி இவ்வளோ பேரை பார்க்க போ, தினமும் ஒரு 10 பேரை பார்ப்பேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி காண்டாக்ட் பண்ணுவேன், எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பேன், அப்படி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ தேவைப்படுது அப்போ சொல்லுவேன், அதுக்கப்புறம் அவங்கள உள்ளே கொண்டு வருவேன், அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எஜுகேட் பண்ணுவேன், என்னென்ன பிரச்சனைகள் ஒன்று பண்ணுவேன், அப்புறம் அவங்களுக்கு எப்படி ப்ராஸ்பெக்டிங் பண்ண சொல்லிக் கொடுப்பேன், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது சொல்லி, இதெல்லாம் சிஸ்டம். ஸோ ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கணும், அந்த சிஸ்டத்தை பக்காக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் அந்த சிஸ்டம் நடந்துகிட்டே இருக்கும், யார் வந்தாலும் வராட்டாலும் சரி அந்த சிஸ்டம் போயிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு வந்து அவங்க கால் பண்ணி சார் எனக்கு பர்சனல் கோச்சிங் எடுக்கணும், பர்சனல் கோச்சிங் எடுக்கணும், அதுக்கு இன்னும் சிஸ்டம் உண்டு. என்னது முதல்ல கேளுங்க, அவன் சும்மா டைம் பாஸ்க்கு பேசணும் வந்தானா, எப்போ வீடியோ பார்த்துக்கா டைம் பாஸ் பேசுக்க ஆள் கிடையாது கூட்டம் கிடையாது ஒரு வேலையாக இருக்காருன்னு சொல்லி அனுப்பிடுங்க. ஓகே, ரெண்டாவது எனக்கு பர்சனல் கோச்சிங் எடுக்கணும் ட்ரைனிங், ஓகே அதுக்குன்னு ப்ரொசீஜர் என்ன இருக்குது, முதல்ல வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும், 2 மணி நேரம் உங்களை அனலைஸ் பண்ணுவார், செட் ஆவீங்கன்னா உங்களை ட்ரைனிங் எடுப்பார் இல்லை விட்டுருவார், இதுதான் மேட்ரு, அதுக்கு ஃபீஸ்லாம் உண்டு. இப்படின்னு நம்ம டீமில் எல்லோரும் மாறி மாறி எல்லாருக்கும் கால் வரும் பேசுவாங்க, பட் அது ஒரு சிஸ்டம். ஸோ கால் வந்து நான் சிஸ்டத்தை சொல்லுவாங்க, அதே மாதிரி அவங்க லிங்க் அனுப்புவாங்க, பணம் கட்டினவுடனே கன்சல்டிங் ஃபீஸ் அனுப்பினோன்னே அது வந்து எனக்கு கால் அப்பன் பண்ணி ஏன் டைம் அவங்க டைம் கண்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நான் பேசுவேன் 2 மணி நேரம் குறைஞ்சது 2 மணி நேரம் ஆகும் அதை பற்றி பேசுகிறதுக்கு, அதுக்கப்புறம் ஃபைனல் பண்ணுவோம். இது என்னோடய சிஸ்டம், இந்த சிஸ்டம் யார் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி டீமில் பேரை வச்சு ஓடக்கூடாது, யாராக இருந்தாலும் சரி அந்த சிஸ்டத்தில் வந்துடுவாங்க அப்படி. ஸோ கம்பெனி பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிஸ்டம் கண்டிப்பாக தேவை. ஸோ சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க, காலைல எஞ்சினா இது செய்வேன் காலைல எஞ்சினா அது செய்வேன் அப்படின்னு சிஸ்டம் வச்சுருப்பாங்க. அடுத்த கதைக்கு வரும். எப்போவுமே அவங்க வந்து லைஃப்பில் பெஸ்ட்டு பாட்டை பார்ப்பாங்க, என்ன கெட்டு குட்டிச்சுவரையும் நடந்தாலும் சரி அதில் உள்ள பெஸ்ட்டு பாட்டை பார்ப்பாங்க. இப்போ ஒருத்தர் நான் வச்சுருந்தேன், காரில் வந்து அவங்க மக கக்கிட்டா வெரி குட் நல்ல விஷயம் நடந்துச்சு, ஏன்னா அப்போ தான் நான் காரை கழுவேன் இல்லைன்னா கழுவ மாட்டேன் சரியா. ஸோ எது என்ன பிடிச்சிக்கிட்டு போனாலும் சரி பிரச்சனை ஆனாலும் சரி என்ன ஆனாலும் சரி அவங்களுக்கு தெரியுது பெஸ்ட்டு மட்டும் தான் தெரியும், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. ட்ரெயின் பந்தாகி போச்சு வெரி குட் பெஸ்ட், கொரோனா வைரஸ் வந்துட்டு பெஸ்ட், ஏன்னா இப்போ தான் பிஸ்னஸ்னால் என்னென்னு தெரியும், பிஸ்னஸ் வீட்டில் இருந்தே வேலை எப்படி பண்ணுறது, வேலைக்கு போய் மால் வச்சவன் செத்தான், கடை வச்சுருக்கவன் செத்தான், எல்லா பிஸ்னஸுங்க 10-15 நாள் எல்லாம் பந்த் பண்ணி போட்டிருக்காங்க. இதுலேயும் ஒரு பெஸ்ட் என்ன, நம்ம வந்து பேசிவ் இன்கம் நோக்கி போகலாம், வீட்டில் இருந்துட்டு சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிறது நமக்கு ஒரு சிங்கிங் உண்டு பண்ணியிருக்கு இந்த கொரோனா வைரஸ். ரெண்டாவது கொரோனா வைரஸில் வந்து யாரை இம்யூன் சிஸ்டம் குறையாக இருக்கவங்கள போய் தாக்கும், யாருக்கு வந்து சக்தி இல்லையோ அவங்கள தாக்கும். ஸோ எவன் வந்து நெட்டோ மார்க்கெட்டிங்கை நம்பலையோ, எவனுக்கு நெட்டோ மார்க்கெட் பயம் இருக்கோ, எவனாவது கூப்பிட்டு ஐயோ இது ஏமாத்தலன்னா அவன் பயந்து ஓடிடுவான், கொரோனா வைரஸ் உடனே அட்டாக் பண்ணிடுவான். நெட்டோ மார்க்கெட்டிங் பிடிக்காதவன் எல்லாம் கொரோனா வைரஸ்காரன். ஓகே, அவன் வந்து யார் அட்டாக் பண்ணோ, எவன் நெட்டோ மார்க்கெட்டிங்கில் வீக்காக இருக்கானோ பிடிக்கலையோ அவனை அட்டாக் பண்ணிடுவான். ஸோ இப்படி எல்லா வகையிலையுமே நீங்கள் வந்து பாசிட்டிவ் சைடு பார்க்கலாம், அதை வந்து சந்தோஷமாக எடுத்துக்கலாம். இந்த கொரோனா வைரஸ் வந்ததுனால எல்லாரும் மக்கள் வேலையை சொல்லி எல்லாம் விட்டுட்டு வீட்டில் இருக்காங்க, குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க, அவங்க குழந்தைங்களாம் என்ன சந்தோஷம், லீவ் விட்டுட்டாங்க அது சந்தோஷம். எல்லாத்துலேயுமே நல்ல சைடு ஒன்று இருக்குது, கெட்ட சைடு மட்டும் பார்க்க வேண்டாம், நல்ல சைடு இருக்குது. எப்போவுமே கை கழுவுவது வைக்கிறது நம்ம பண்ண மாட்டோம், அந்த விஷயத்தை பண்ணலாம், எக்கச்சக்க விஷயங்கள். ஸோ சக்ஸஸ்ஃபுல் மக்கள் எப்போவுமே அவங்க ஒரு நல்ல சைடை மட்டும் பார்ப்பாங்க, பிரைட் சைடை பார்ப்பாங்க, எதை எடுத்தாலும் அவங்களுக்கு நல்லா தான் தெரியும். நாங்கள்லாம் எங்கள் சொந்த வீட்டிலே எலவும் சொல்லுவாங்களா இறந்துட்டாங்க, அப்பவும் நாங்கள் காலத்துலாம் போய்ட்டு எரிச்சிட்டு வந்து அப்பவும் எங்களை அறியாமலே கூத்து தான் நடக்குது, கேலி கிண்டல் வருது, அப்புறம் எல்லோரும் ஏப்பா இது சாவுடுப்பா அப்படின்னதுக்கப்புறம் அடங்கியிருந்தாங்க. ஸோ எங்கனாலும் சரி நல்லது மட்டுமே பார்க்குறது, அதில் உள்ள சந்தோஷம் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளாக நம்ம இருக்கணும். அடுத்து நான் அடிக்கடி நிறைய வீடியோ சொல்லுவேன், நீங்கள் ஒரு டிரைவ் இருக்கணும். டிரைவ்னு என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்குள்ள ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும்,
அந்த ஃபோர்ஸ் எதனாலும் உடச்சி அடித்து ஒடிச்சிட்டு அந்த அக்னி குழம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மலையில் அங்கங்கெல்லாம் அங்கேயெல்லாம் மங்களையும் வராது, அதை உடச்சி அணிஞ்சு தெரிஞ்சு வரும். இந்த இடம் இவ்வளோ அமைதியாக இருக்குது, மழை நேரத்தில் அடித்து தவுத்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போகும் அருவி அது இதெல்லாம். மழை நேரத்தில் இது இடத்துல நான் திரும்ப வீடியோ எடுப்பேன். இப்போ தான் அது இந்த காட்டை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஃபோர்ஸ் இருக்குது தெரியுமா, வரும்போது எவனாலையும் நிற்க முடியாது. ஒருத்தன் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா எந்த கொம்பனாலும் அவனை ஸ்டாப் பண்ண முடியாது. அம்மா அப்பா புருஷன் பொண்டாட்டி குடும்பம் பிள்ளை குடும்பம் பணம் இல்லை பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான், எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாது, ஜெயிச்சு காட்டிடுவான். அந்த ஃபோர்ஸ் இருக்கா அவங்ககிட்ட, அப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு அர்த்தம். சிலவன்ட்ட இது இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. எப்போவுமே வந்து ஃபெயிலியர், எப்போல்லாம் ஃபெயிலியர் நடக்கும், எஸ் வெற்றி நோக்கி போயிட்டுருக்கோம். எப்போல்லாம் நம்ம தோந்துகிட்டே இருக்குமோ ஃபெயிலியர் ஆகணுமோ, எஸ் வெற்றி நோக்கி போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு தோல்வியிலும் சந்தோஷப்படணும். தோல்வியோடு சேர்ந்தது தான் வெற்றி இல்லையா, ரிஜெக்ஷனோடு சேர்ந்தது தான் நெட் மார்க்கெட்டிங். குழந்தை கொடுக்கும்போது சொல்லுவாங்க பிள்ளை வேணுமா, இது எல்லாம் ரெண்டாம் நம்பர்லாம் போனது ஓகே வா, எல்லாம் ரெண்டு வேணும் அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ வெறும் பிள்ளையை மட்டும் கொஞ்சத்துக்கு கிடைக்கிறது கிடையாது, அது ஆகிப்போம் உச்சாப்போம் எல்லாம் கழுவிக்கணும் அது செய்யணும். ஸோ வெற்றி அப்படிங்கிறது ரெண்டும் சேர்ந்தது வெற்றி. எங்கள் சொசைட்டியில் வந்துட்டு மைகேட்னு சொல்லி ஒரு ஆப் யூஸ் பண்ணாங்க. அந்த ஆப்பில் வந்து எல்லோரும் மொபைல் இருந்துகிட்டே ஆள் யார் வந்திருக்கா அவ்வளோ அமுக்க அமைக்கி வர சொல்லலாம் போக சொல்லலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் உண்டு. எங்கேருந்து வந்திருக்கான் என்ன வந்திருக்கான் ரிட்டில் வரும். அப்போ அதில் பண்ணும்போது இதில் தப்பாகி போச்சு இதில் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் நம்ம ட்ரெஸர் தான் அவர் ஃபோன் அவர் மெசேஜ் பண்ணார், இவ்வளோ நெட்டாக வருது இதை யார் சமாளிக்க. ஒரு பிரச்சனை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து சிக்கல்கள் வரும், அந்த சிக்கல்கள் வரும்போது ஃபெயிலியர் வரும், ஃபெயிலியர்லாம் தாண்டினதுக்கப்புறம் சக்ஸஸ் வரும். ஸோ ஃபெயிலியர் எடுக்கிறதுக்கு எப்பவுமே ரெடியாக இருங்க அப்படின்னு சொன்னேன். என்ன இப்படி சொல்ல, ஆமாம் சக்ஸஸ் அப்படிங்கிறது ரெண்டையும் சேர்த்து வர விஷயங்கள், அதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி உடனே அவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ ஃபெயிலியரை சந்தோஷப்படுத்துங்க, ஃபெயிலியரா குட் கிரேட்.